இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம சென்டர் பார்த்து வெட்டின இந்த ஸ்லீவோட டிசைன், இது வந்து ஸ்லீவோட ஃபுல் லென்த்துக்கு வரல. இப்போ இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான சேனல், வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஆரேகால் தான் வைக்க போகிறோம். அதாவது நுனி வந்து ஆரேகால் தான் வைக்க போகிறோம். ஆனால் இந்த இடம் வந்து நமக்கு ஏழேகால் வரணும், ஆம்ஹோல் கிட்ட ஏழேகால் வரணும். நமக்கு சரியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பிரிக்கிறதுக்காக துணி விடணும் இல்லையா, அந்த விடுறதுக்காக நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை ஒரு வி ஷேப் மாதிரி வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு நிறைய கிளாத்து தேவைப்படாது. ஆனால் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ண போகிற இடம் வந்து நமக்கு இது நேர் பீஸ் தான், கட்டாயமாக நீங்கள் நேர் பீஸ் தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் கிளாத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கிராஸாக வெட்டின இடத்த இதில் ஜாயின் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு ரொம்பவே அலைன்மெண்ட்டு மாற்றங்கள் வந்துடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம நேர் பீஸாக இருந்தால் நேர் பீஸ் தான் ஜாயின் பண்ணணும், கிராஸ் பீஸாக இருந்தால் கிராஸ் பீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வைக்க போகிறது இந்த இடம் தான், இந்த நேரான பகுதியை தான் இதில் வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த இடம் வந்து நமக்கு அந்த அகலம் சரியாக இருக்கிறதால நம்ம அந்த இடத்த மெஷர் பண்ணாமல் இங்கே தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த நாலு பீஸையுமே நம்ம முன்னும் பின்னுமா ஒரு 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 ஸ்லீவில் இப்படி அடியில் நம்ம வைக்கிறோம். அதாவது அந்த பூ, இந்த பூவோட டிசைனுக்கு அந்த டிசைனுக்கு மேலே தெரியணும் அப்படின் பொழுது நேர் பீஸை நேர் பீஸாக வச்சுட்டு இந்த அகலமான இடத்த ஆம்ஹோலோட கீழ்பாகத்தில் வைங்க. இப்போ இந்த இடத்த நம்ம பிசிறு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு படி தையல் போடுறோம். ஏன்னா நமக்கு அந்த இடம் வந்து இப்படி அப்படி அந்த அலைன்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரே இடமா இருக்கணுன்றதுக்காக இதை மேலே இப்படி வச்சு படியை வச்சு ஒரு படி தையல் போட்டுக்கலாம். முன்னெல்லாம் வந்து இதோட பேர் வந்து நாக்கு வச்சு தைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ஹோல் கிட்ட நாக்கு மாதிரி ஃபிட் பண்ணி தைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இது இது பேரே நாக்குன்னு சொல்லுவாங்க. நம்மோட நாக்கு வந்து நுனியில் கூர்மையாக இருக்கும், இங்கே அகலமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த இடத்துக்கு பேரே இந்த ஆம்ஹோலில் பத்தலை கிளாத்து போறலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரே நாக்கு வச்சு தைக்கிறதுங்க அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ அது வந்து வழக்கத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த பேச்சு. இப்போ நீங்கள் தவறி கூட இந்த கிராஸான பாகம் இதை வந்து நீங்கள் இதோட நேர் பாகத்தில் வைக்காதீங்க, சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வீடியோ வந்து ஓட்டி பார்ப்போம், சில நேரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே வேறொரு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நான் என்ன சொல்கிறேனோ அந்த இடத்துல உங்களுக்கு கேட்காம, அந்த பெல் சவுண்டால் உங்களுக்கு கேட்காமல் போகலாம். அதுக்காக தான் வந்து ஒரு முறைக்கு இருமுறை நான் அதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் கவனிக்கலைனாலும் அது வந்து இன்னொரு முறை சொல்லும்போது கவனிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றதால அதை இன்னொரு முறை சொல்கிறேங்க. இதை பிடிச்சு வச்சு தைச்சிருக்கேன். அந்த பின்பக்கம் மடித்து தைக்கும் பொழுது ஒரு தையல் மட்டும் பிடிச்சு வச்சு தைச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம இப்போ சரியாக கட் பண்ணலாம். ஓகேவா? இந்த நுனி மட்டும் கொஞ்சம் இப்படி எக்ஸஸாக இருக்கு பாருங்கள், நம்ம அதை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கட் பண்ணினதில் உங்களுக்கு வலது இடது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பூவை வச்சுருக்கிறது சரியான நேர் பாகத்தில் தான் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம இந்த கிளாத்தை நம்மளோட இஷ்டத்துக்கு எந்த பக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம அப்படி திருப்பி போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சரியாக வச்சு இந்த ஃபுல் கிளாத்தை இது வரைக்கும் ஆம்ஹோல் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஃபுல்லாகவுமே நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூ வந்து உங்களுக்கு ரொம்பவே முன்னாடி வந்துடும். அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அதனால் அதுக்காக இதை சென்டர் பண்ணி நம்ம வெட்டினதால் ஆம்ஹோல் பத்தலைன்னா இந்த மாதிரி ஒரு ஒட்டு கொடுங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த நம்ம ஒட்டு கொடுத்த விவரம் தெரியாத மாதிரி இருக்கணும். இதில் வலது இடதுன்னு சொல்லி நாம் இந்த இடத்துல என்ன கழிக்கணும் அப்படின்றத
இந்த இடத்துல கழிச்சுக்கலாம். இப்போ இந்த நுனி வரைக்கும் கழிக்காமல் கொஞ்சம் முன்னாடியே கழிச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் வளைச்ச மாதிரி வெட்டிக்கோங்க. அதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே பிகினர்ஸ் வந்து ரொம்பவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் பயப்படுறீங்க. இப்போ இந்த இடத்த நான் வந்து அப்படியே கூர்மையாக வெட்டாமல் கொஞ்சம் வளைச்ச மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து நம்ம நாட்ச் போட்ட இடம். அதுக்கப்புறம் அந்த தையல் வந்து கரெக்டாக அப்படியே வந்துடும். இப்போ இதில் அந்த மாதிரி வளைக்காமல் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த இடம் பாருங்கள் அந்த கூர்மையாக தெரியுது. இந்த கூர்மை கூட சில பேர் தையல் போட்டுக்கிட்டு வரும்பொழுது அந்த இடம் வளைஞ்சு வளைச்சி தைக்காமல் இது வரைக்கும் இப்படி வந்து எல் அதாவது ஒரு செவன் மாதிரி தைப்பாங்க. செவன் போடுற மாதிரி இப்படி வச்சு இப்படி தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த துணி வந்து கொஞ்சம் ஒரு ப்ளீட் மாதிரி நிற்கும். அதனால் இந்த நுனியை மட்டும் லேசாக அப்படி கழித்து விட்டுருங்க. கழித்து விட்டு வளைச்ச மாதிரி இருக்கும்பொழுது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வளைச்சி தைச்சிருவீங்க. இப்போ இந்த நெக்லேஸ் நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கை நம்ம பைப்பிங்கில் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு இதுலேயே பார்ப்போம். பிறகு நம்ம இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணலாம். இந்த உடம்பு துணியை நான் எதுவுமே இழுக்கலைங்க. இந்த கிளாத்தை மட்டும் இந்த பீஸ் கிராஸ் பீஸை மட்டும் லேசாக இழுத்துக்கிட்டே வைக்கிறேன். இப்போ இந்த வர்ற பெண்டுக்கெல்லாம் நம்ம நிறுத்தி நிறுத்தி திருப்பலாம். இப்போ இங்கே வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்தை மேலே இருக்கிற கிளாத் மட்டும்தான் இழுக்கிறோம், கீழே இருக்கிறது நம்ம இழுக்கவே இல்லை. இப்போ நம்ம இந்த பெண்ட் எல்லாமே அப்படியே எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த கிளாத்தை இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கிளாத்தை உங்களுக்கு இது வந்து எக்ஸஸாக தெரிஞ்சுதுன்னா உள்ளே நம்ம ஜாயின் பண்ணின பீஸ் எக்ஸஸாக தெரிஞ்சால் மட்டுமே அதை வெட்டுங்க. மடித்து இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது அங்கே மட்டும் லேஸாக வெட்டிக்கோங்க. தெரியுதுங்களா, இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த உள் பிசுறெல்லாம் உள்ளுக்கே போயிருமே தவிர மேலே உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் சீராக கட் பண்ணிட்டோம். இப்போ தைரியமாக நீங்கள் பைப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு இப்படி வச்சு தைக்கும் பொழுது சரியாக இந்த கோட்டுக்குள்ளேயே தான் தையல் வரணும். இந்த ரெண்டு ஜாயினுக்கும் நடுவில் தையல் வரணும். வெளியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மடித்த பீஸ் தான் அதாவது ஃபினிஷிங்கான இடம் தான் வெளியே தெரியும். அதனால் உள்ளே இருக்கிற பீஸரும் வெளியே வராது. பிறகு வந்து உங்களுக்கு ஒரு முறை சொல்லித்தரேன். ரவுண்டு அதாவது வட்ட கழுத்துக்கு மேலே அதாவது ஒரு ஒரு பக்கமும் விரிஞ்ச மாதிரியெல்லாம் சில பேர் தைச்சிருவாங்க. அதெல்லாம் வராமல் தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அப்படியே பின்பக்கம் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் மட்டுமே தான் தெரியும். உள்ளே இருந்து பிசுறு எதுவுமே தெரியாது. நம்ம அந்த மாதிரி தான் கரெக்டாக அதை கட் பண்ணிவிட்டு தைச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த பெண்ட் எல்லாம் நம்ம இதோட அந்த பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோன்னே ஃபினிஷிங்னு நினைக்கக்கூடாது. இப்போ இந்த எல்லா பெண்டு அஞ்சு பெண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த அஞ்சு பெண்டுலேயும் நீங்கள் அந்த பெண்டில் கரெக்டாக இதை மடிச்சுக்கோங்க. பைப்பிங்கோட ரெண்டு பைப்பிங்கும் ஒன்றா இருக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த நுனி மட்டும் இந்த எட்ஜு மட்டும் கொஞ்சமாக தைக்க போகிறோம். இப்போ முதல்ல இருந்ததுக்கும் நம்ம தைச்ச பிறகும் என்னன்னு பாருங்கள். நுனியை மட்டும் கீழ் நோக்கி எடுங்க. மேல் நோக்கி எடுத்தால் நமக்கு அந்த நூலோட பிசுறு தெரியும். அதனால் அதை கீழ் நோக்கி எடுத்து கட் பண்ணிடுங்க. ரொம்பவே வந்து அளவுக்கு மீறி எல்லாம் பிடிக்க வேண்டாம். அந்த நான் காண்பிச்சேன் பாருங்கள் அந்த ஒரு நுனி, அந்த நுனி மாதிரி கொஞ்சமாக பிடிங்க. அது கொஞ்சம் நிதானித்து தைச்சா கட்டாயம் வரும்.
இப்போ நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக நிறைய பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஷேப்பு மாறிடும். அதுக்காக தான் அந்த என்ன உண்டோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா, இப்போ அந்த நெக்கோட டிசைன் பாருங்கள் அப்படியே தெரியுது இல்லையா. இதுக்காக தான் நான் வந்து பைப்பிங் வந்து வைக்கும் பொழுது கட்டாயமாக உள்ள சிசர் கட் போடவே மாட்டேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே உடம்பில் போட்ட உடனே பதிஞ்ச மாதிரி உட்காரும், இந்த இடமே வந்து உங்களுக்கு பதிஞ்ச மாதிரி உட்கார்ந்துடும். சில பேர் வந்து சிசர் கட் போட்டுடுறாங்க, அந்த இடம் என்ன ஆகும்னா ஒரு வாஷ் ரெண்டு வாஷ்க்கு கூட நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு இந்த இடமெல்லாம் இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பைப்பிங் வந்து அப்படியே இந்த இடம் இப்படி வெளிப்பக்கமாக தள்ளின மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் வந்து பைப்பிங் வைக்கும் பொழுது கட்டாயமாக உள்ள சிசர் கட் போடவே மாட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஜாயின் பண்ணின ஸ்லீவை ஏற்றிக்கலாம். இப்போ இந்த நம்ம ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள். பேக் அதிகமாக இருக்கும்போது இதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த கிளாத்தை அப்படி சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லென்த்து சமமாக வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த லென்த்தை சமமாக வச்சுட்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த கொஞ்சம் கிளாத்தை இப்படி கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாகவே இதில் செய்யக்கூடாது, மொத்தமாக நம்ம அதை கட் பண்ணவே கூடாது. சிங்கிள் போர்ஷனாக பிரித்து போட்டுக்கோங்க. பிரித்து போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த வளைவு வருது இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த எல் மாதிரி நம்ம கோடு போட்டுட்டு தானே வெட்டுவோம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணாமல் இந்த எல் பெண்டு கிட்டேயே இந்த கட்டிங்கை அப்படியே வளைச்சி சேர்த்துருங்க. அதை அப்படி லேசாக செதுக்கின மாதிரி தான் செஞ்சோம். இப்போ இந்த லென்த்தும் உங்களுக்கு ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒன்றா இல்லை சரிங்களா. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஏற்றும் பொழுது உங்களுக்கு இந்த பேக் போர்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கம்மியாகும் பொழுது இந்த ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இறங்கிடும். இது கூட வந்து ஷோல்டர் முன்பக்கம் இறங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் காரணம்தான். இந்த முன்பாகம் குறைவாக இருக்கும், பின்பாகம் அதிகமாக இருக்கும். அப்போ அது தன்னால் என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற பக்கம் அப்படியே சரிஞ்சு முன்பக்கம் வரும் இல்லையா. அப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் வந்து உங்களுக்கு சரியான அந்த இடத்துல நிற்காமல் முன்பக்கம் இறங்கின மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் இந்த லெவலை அதிகப்படுத்தணும். கொஞ்சமாக நீங்கள் வேற எங்கேயும் செதுக்க வேண்டாம். கொஞ்சம் நம்ம இப்போ எப்படி இந்த இடத்துல செஞ்சோமோ அதே மாதிரி தான், ஆனால் இந்த லென்த்தில் நம்ம கை வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சைட் ஜாயினில் இது கரெக்டாக இதுதான் வந்து குறைவான பகுதி. இப்போ அந்த இடத்துல நம்ம ஒன்றும் செய்யாமல் ஷோல்டர்லேருந்தும் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச் கீழே இருந்து இப்படி ஆரம்பித்து அந்த இடத்த கொஞ்சமாக வளைச்சிக்கிறோம். இப்படி வளைச்சி அந்த எட்ஜு வரைக்கும் போகாமல் முன்னாடியே முடித்து லேசாக தான் நான் செஞ்சுருக்கேன் சரிங்களா. இப்போ இதை நீங்கள் வச்சு பாருங்கள். ஆனால் பீஸை இழுக்கவே கூடாதுப்பா, இழுத்தீங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு அது தப்பாயிடும். இந்த லென்த்தை அப்படியே பாருங்கள், இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சு. இழுக்காமல் வச்சு பாருங்கள். இந்த நம்ம கொஞ்சமாக செதுக்கின ஒரு விஷயம்தான் உங்களுக்கு அந்த லென்த்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துது. இப்போ நம்ம இந்த நுனியை ஹெம்மிங்காக இங்கே இந்த போர்ஷனை மடக்கிறோம். மடக்கி இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம இது எப்படி பிசுறு தெரியாமல் செஞ்சோமோ அதே மாதிரியே கூட செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கட்டாயமாக இந்த நார் நாராக வந்துக்கிட்டே இருக்கும். கிளாத்தே கனமான கிளாத்துன்றதால அவங்க வந்து வெறுமனே ப்ளெயினாக தைச்சிருங்க அப்படின்னாங்க. ஏன்னா லைனிங் போட்டாலும் ரொம்பவே கனமான போர்ஷனாக ஆகிடும். அதுக்காக இப்போ இதை நம்ம சமமாக உள்ள மடித்து சமமாக வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த இடம் பொருந்துதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி பொருந்தலைன்னா நீங்கள் ஒரு கிளாத்தை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். பொருத்தமாக இருக்கணும். இந்த தையலும் இந்த தையலும் சரியாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு எட்ஜில் தையல் போடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இடம் வந்து நம்ம சமமாக பார்த்துட்டு வச்ச இடம் இல்லையா, இது சரியாக இருக்கும். அப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம சம அளவில் வச்சுட்டு
ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிட்டோம், இந்த எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். நாம் இதை தான் சரியாக பார்க்கணும். நீங்கள் இந்த ஓரத்தை இந்த நுனிகளை சரியாக வச்சு தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாத் வந்து உங்களுக்கு இந்த கிளாத்து சின்னதாகிடும், உள்ளே இருக்கிற இந்த மெயின் கிளாத்து பெருசாக இருக்கிறதால நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்பொழுது இந்த இடம் அதிகமாக இருக்கிறதால ஹெம்மிங் எல்லாம் பலூன் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இதை மடிக்கும் பொழுது எப்போவுமே இங்கேருந்து சமமாக இருக்கா அப்படின்றத பார்த்து, இந்த இடத்துல குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே தான் சம அளவில் இருக்கணும், அதை பார்த்துட்டு இந்த எட்ஜில் தையல் போடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கும் இங்கே ஆம் ஹோல் கிட்ட எடுக்கிற போது இங்கே நமக்கு கிளாத் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணினோம் இல்லையா. இப்போ நம்ம ஜாயின் பண்ணினதால தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இல்லைனா உங்களுக்கு சரியாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல தான் முடியுது பாருங்கள், இந்த நம்ம போடுற அடையாளம் இங்கே தான் முடியுது. இப்போ இங்கே முடியும் பொழுது உங்களுக்கு எக்ஸஸாக இந்த கிளாத்து தான் இவ்வளோ தான் நின்று இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸஸாகவே இவ்வளோ கிளாத் இருக்கிறதால பயம் இல்லாமல் போடலாம். ஓகேவா? இப்போ இந்த பிளவுஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு உபயோகப்படுற விஷயங்களாக தான் இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதெல்லாமே வந்து பயிற்சி எடுக்கணும். நம்ம சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயிற்சி எடுங்க. இப்போ இந்த நெக்கோட பெண்டுகளில் இந்த பைப்பிங் வைக்கிற விதமும், ஸ்லீவில் நம்ம இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு கிளாத், அதுவும் சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னமும் பெருமளவில் கூட சில பிளவுஸ்களில் பெருமளவு கூட துணி குறையும். அப்போ கூட நீங்கள் இதே சிஸ்டம் தான் செய்யணும். அப்போ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நாக்கு அப்படின்னு நான் சொன்னது சிங்கிள் போர்ஷனில் கிடையாது, இந்த ரெண்டு போர்ஷனும் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த நாக்கு மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.